வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை ரவால கிச்சடி எப்படி செய்யறது அப்படின்றத பாக்க போறோம். கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட கொஞ்சம் நான் பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்க தக்காளி சேர்த்துக்காம கூட செய்யலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் இது கூட கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமா கட் பண்ணி வச்ச கேரட்டு, கூடவே பட்டாணியும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நான் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு. பட்டாணி, பீன்ஸ், கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்து நல்லா இது கொதிக்க வைக்க போறேன். நான் வந்து ஒரு 100, அதாவது ஒரு கப் அளவு 100 கிராம் அளவுக்கு நான் அந்த கோதுமை ரவா எடுத்திருக்கேன். ஸோ அதனால நான் வந்து ஒன்றுக்கு டபுளாக நம்ம தண்ணி யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் காய்கறியும் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு 300 ml அளவுக்கு நான் தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லாம் வறுத்து வச்ச கோதுமை ரவாவை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வந்துடுற நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிப்படாம. டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி எல்லாமே வத்தி நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொலப்பொலன்னு நல்லா உதிர உதிரா வந்துடும். நம்மளோட கோதுமை ரவா கிச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எப்போ வேணாலும் தாராளமா சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.